வித்யாபதி. அப்பா, என்னிடம் ஒரு பெரும் விஷயத்தை மறைத்து விட்டாயே. நான் தங்களிடம் மறைப்பதா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஆலயத்தில் அரசிக்கும் உனக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்ததாமே? ஒன்றுமில்லை. வழக்கம் போல் நான் கோவிலில் பாடிக்கொண்டிருந்தேன். அரசியார் வந்தார்கள், பரிசு கொடுத்தார்கள். ஆண்டவன் தொண்டிற்கு கூலி வாங்கும் பழக்கம் இல்லை என்று மறுத்து விட்டேன். நாடாளும் பேரரசி பரிசென்று கொடுக்கும் பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டியதுதானே? ஆக மகிழ்ந்து கொடுத்தால் பெற்றுக் கொண்டிருப்பேன். அது ஆணவம் கலந்த பரிசாக இருந்தது, அதனால் மறுத்து விட்டேன். அது தவறா? அரசியை அவமதித்து விட்டாய் என்று ஏதேனும் ஆபத்து வந்து விட்டால்? ஆபத்து எனக்கு? செங்கோல் அவர்கள் கையில் என்றால் எழுதுகோல் என் கையில். வித்யாபதி, ஊமையாயிருந்தவனுக்கு பேசும் சக்தி வந்ததும் ஒருவரையும் மதிக்க மாட்டேன் என்கிறான் என்ற கெட்ட பெயரை சம்பாதித்து விடாதேப்பா. அப்பா அப்பா, அடக்கம், அன்பு, பணிவு, சத்தியம் இவை அனைத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பவன் நான். ஆணவத்தால் யாராவது என்னை அடக்க நினைத்தால் அவர்களை அடக்கி விடுவேன். நாம் ஆண்டவனின் அடியார்கள். தூய்மையாக அவனை பாடி பணிபுரிபவர்கள். இடையே வந்து மறையும் இந்த பாவ ஜென்மங்களுக்காக தாங்கள் வருந்த வேண்டாம். வணக்கம் புலவரே. வணக்கம். யார் நீர்? அரசியார் உத்தரவுப்படி அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறேன். அரசியாரிடமிருந்தா? என்ன? தங்களை கௌரவிக்க முடிவு கட்டி சபைக்கு அழைத்து வரும்படி மகாராணி கட்டளை. பல்லக்கு பரிவாரம் வெளியே காத்திருக்கிறது. பார்த்தாயா வித்யாபதி, அரசியை குறை கூறினாயே, அவர்களுடைய பெருந்தன்மையை கவனித்தாயா? அப்பா, ஒன்றும் பேச வேண்டாம், புறப்படு. புறப்படுவதற்கு முன் வித்யாபதி, மறுப்பு தேவையில்லை. இது உன் தந்தையின் கட்டளை, அரசியின் ஆணைப்படி நட. உத்தரவு. நாட்டின் பேரரசி, செல்வபுரத்தின் பெண்ணரசி, மங்கையர் உலகிற்கு மாபெரும் தலைவியாய் விளங்க வந்த மங்கையர்க்கரசி, தக்க சமயத்தில் மக்களை காக்க வந்த மாதரசி, திருவின் கடாட்சத்தால் தெய்வத்தின் கருணையால் நம் நாட்டிற்கு கிடைத்த பொன்னரசி, மாட்சிமி தங்கிய செல்வபுரத்தின் மகாராணி, ராஜ மகோன்னத ராஜ கோலாகல ராஜகம்பீர ஸ்ரீ விஜயஜய செல்வாம்பிகை நாச்சியார். பிரதம தளபதி பட்டமளிப்பு விழாவிற்கு விஜயம் செய்துள்ள ராஜ பிரமுகர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் அழைப்பிற்கணங்கி அனைவரும் வருக தந்தமைக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தன்னை துச்சம் என மதித்து என்னை காப்பாற்றிய வீரமல்லனின் வீரத்தை பற்றி நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. நடந்த சம்பவம் நாடறிந்ததே. அப்படிப்பட்ட பலசாலியை, அரசியின் உயிரையே காத்த மாபெரும் வீரனை இந்த செல்வபுரத்தின் பிரதம தளபதியாக நியமிக்க முடிவு கட்டி உங்கள் முன் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன். வீரமல்லரே, நாட்டிற்கும் சட்டத்திற்கும் கட்டுப்பட்டு பெற்ற தாய் போல் பிறந்த நாட்டை பாதுகாக்க வேண்டியது உமது கடமை என்று கட்டளையிட்டு இன்று முதல் உம்மை எமது நாட்டிற்கு பிரதம தளபதியாக நியமிக்கிறேன். பேரரசியே, பிறந்த நாட்டின் ஒருபடி மண்ணை கூட மாற்றான் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு நம் நாட்டை காத்து, எல்லைகளை காத்து, பயவரால் சொல்ல ஏதேனும் வந்தால் அதை வேரோடு முறியடித்து விடுகிறேன். நமது செல்வபுரத்தை எனது உடலில் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை பாதுகாக்கிறேன் என்று உறுதி கூறி இந்த பிரதம தளபதி பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன். இது என் தாய் மீதானே, தாய் நாட்டின் மீதானே, என் வீரத்தின் மீதானே. பேரரசியே, பிரதம தளபதிக்கு பக்க துணையாக இருந்து படை நடத்தி நாங்களும் நாட்டை பாதுகாப்போம் என்று உறுதி கூறுகிறோம். வாழ்க வீரம், வளர்க உங்களது ஆற்றல், பெருகட்டும் படைபலம்.